வெந்தயக் கீரை மண்ணின்றி பயிர் செய்வது எவ்வாறு என்பதை இதில் நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். அவ்வாறு நீங்களும் பயிர் செய்து விளக்கலாம். இதற்கு தேவையானது 2 பழைய வேஸ்ட் ஸ்வீட் பாக்ஸின் அடிப்பாகம் மட்டும். அதில் ஒன்றில் சிறிது ஓட்டைகள் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றும் இந்த வெந்தயத்தினை ஒரு 6 மணி நேரம் முன்பாக ஊற வைக்கவும். பிறகு அந்த ஓட்டை ஓட்டுள்ள பெட்டியில் அடிப்பாகத்தை டிஷ்யூ பேப்பரை 4 மடித்து அதன் அடியில் வைத்து விடவும். அதற்கு நீரும் லைட்டாக தெளித்து விடவும். மேலும் நீங்கள் ஊற வைத்துள்ள வெந்தயம் 6 மணி நேரத்தில் முளைகட்ட ஆரம்பித்திருக்கும். அந்த முளைகட்ட வெந்தயத்தை அப்படியே எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பர் மேல் நன்றாக தூவி விடவும். தூவிவிட்டவன் அதற்கு மேல் ஒரு டிஷ்யூ பேப்பரை வைத்து மூடி அதற்கு நீர் வந்து தெளித்து விட்டு மூடிவிடவும். மூடி போட்டு நன்றாக அடைத்து வைத்து விடவும். நீங்கள் 2வது நாள் பார்த்தாலே நன்றாக முளை கட்டியிருக்கும். லைசாக தூக்கி பார்க்கலாம், நன்றாக முளை கட்டியிருக்கும். பிறகு 3வது நாள் இதாக இருக்கும். 3வது நாளுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிடம் வெயிலில் வைக்கவும். அதிகமாக வைத்தால் காய்ந்து விடும். 5 நிமிடம் வைத்தால் போதும். பிறகு எடுத்து பழையபடி நீங்கள் அதை வைத்து மூடி வைத்து மூடி நிழலில் வைத்து விடவும். அவ்வாறு 5 நாள் தொடர்ந்து செய்து வர அது நன்று முளை விட்டு 2 இலைகளே வந்துவிடும். பிறகும் அதை தொடர்ந்து நீங்கள் அவ்வாறு செய்ய ஒரு 15 நாட்களில் அது நன்றாக இலைவிட ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எடுத்து அதனை சட்னி செய்து சாப்பிடலாம். இவ்வாறு அதாவது மண்ணின்றி நாம் பயிர்விக்க முடியும். இதற்கு தினமும் தண்ணீர் மட்டும் லேசாக தெளித்து விட்டால் போதும். அது ஊற்றக்கூடாது, தெளிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு 5 நிமிடம் வெயிலில் வைக்க வேண்டும். பிறகு நிலையில் வைத்து விட்டால் போதும், நன்றாக வளர்ந்து விடும். இது சட்னி செய்வதற்கு மிகவும் உகர்ந்தது. இவ்வாறு நாம் வீட்டுக்குள்ளேயே வளர்க்க முடியும் வெந்தயக்கீரை. சட்னிக்கான வெந்தயக்கீரை நம்மளே தயார் செய்து கொள்ளலாம். 2 வாரத்தில் கீரை ரெடியாகிவிடும். இவ்வாறு இதனை நாம் தயார் செய்து கொள்ளுவோம். வெந்தயக்கீரை என்பது உடலுக்கு மிகவும் உகந்தது. எனவே இது போன்று நாமும் பல கீரைகளை தயார் பண்ணலாம். மண்ணின் உதவியின்றி தயார் பண்ணலாம். எனவே இது போன்று மேலும் பல வீடியோக்கள் வந்து தங்களுக்கு அறிவிப்பேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் தங்களுக்கு அப்போதைக்கு அப்போது உடனடியாக வந்துவிடும். மேலும் தங்களுக்கு தேவையான நாட்டு காய்கறி விதைகள் தேவையெனில் என்னை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். எனது வாட்ஸ்அப் எண் 9940936769443234746.